கைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுது போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுது போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொழியிரு என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொழியிரு என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு வந்திருந்தார்.
சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன். மணித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கவியோ சூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனையை கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனையை கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கவியோ சூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கவியோம் சூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோம் சூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கவியோம் சூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோம் சூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. தேவராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கவியோ சூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன்,
அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோம் சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோம் சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோம் சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோம் சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உற்சாகமாய் ஹல்லேலூயா. ஆராதனை காயத்தமாக ராஜாதி ராஜன் மகிமையோடு எங்களோட பால உற்சாகமா பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்த. ராஜாதி ராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழு நல்லராய். ராஜாதி ராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழு நல்லராய். பரிகாசங்கள் துஷிகளெல்லாம் நீரான் காலமாய் நின்னகத்ததம். பரிகாசங்கள் துஷிகளெல்லாம் நீரான் காலமாய், துஷிகளெல்லாம் நீரான் காலமாய், துஷிகளெல்லாம் நீரான் காலமாய். ராஜாதி ராஜன் மகிமையுடே வானமேகத்தில் எழு நல்லராய். ராஜாதி ராஜன் மகிமையுடே வானமேகத்தில் எழு நல்லராய். பிரணபியன்றே பொன்னு முகத்தே தேஜசோடினார் காண்பான் காலமாய். பிரணபியன்றே பொன்னு முகத்தே தேஜசோடினார் காண்பான் காலமாய். தேஜசோடினார் காலமாய், தேஜசோடினான் காண்பான் காலமாய். ராஜாதி ராஜன் மகிமையுடே வானமேகத்தில் எழு நல்லராய். ராஜாதி ராஜன் மகிமையுடே வானமேகத்தில் எழு நல்லராய். கந்தனுமாயி வாசம் செய்யுந்த காலோ சமீபம் மகி பிரியரே. கந்தனுமாயி வாசம் செய்யுந்த காலோ சமீபம் மகி பிரியரே.
കാലോ സമീപം മായി പ്രിയരേ, കാലോ സമീപം മായി പ്രിയരേ, രാജാതി രാജൻ മഹിമയുടെ വാനമേഘത്തിൽ എഴു നല്ല രാജാതി രാജൻ മഹിമയുടെ വാനമേഘത്തിൽ എഴു നല്ല യുഗ യുഗ അസന്നമായി യുഗ യുഗമായി പ്രിയൻ കൂടെ നാൻ വളു സുദിനം അസന്നമായി വളു സുദിനം അസന്നമായി വളു സുദിനം അസന്നമായി രാജാതി രാജൻ മഹിമയുടെ വാനമേഘത്തിൽ എഴു നല്ല രാജാതി രാജൻ മഹിമയുടെ വാനമേഘത്തിൽ എഴു നല്ല കകല ധ്വനി കേട്ടു മാത്രയിൽ മറുരൂപമാർ പറഞ്ഞിടുന്ന കകല ധ്വനി കേട്ടു മാത്രയിൽ മറുരൂപമായി പറഞ്ഞിടുന്ന മറുരൂപമായി പറഞ്ഞിടുന്ന മറുരൂപമായി പറഞ്ഞിടുന്ന രാജാതി രാജൻ മഹിമയുടെ വാനമേഘത്തിൽ എഴു നല്ല 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 കാന്തനുമായി വാസം ചെയ്യുന്ന കാലോ സമീപം മായി പ്രിയരേ, കാന്തനുമായി വാസം ചെയ്യുന്ന കാലോ സമീപം മായി പ്രിയരേ, കാലോ സമീപം മായി പ്രിയരേ, കാലോ സമീപം മായി പ്രിയരേ, രാജാതി രാജൻ മഹിമയുടെ വാനമേഘത്തിൽ എഴു നല്ല 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 ഹല്ലേലൂയാ സിയോൻ യാത്രയതിൽ മനമേ ഭയമൊന്നും വേണ്ടി നീയുവം സിയോൻ യാത്രയതിൽ മനമേ ഭയമൊന്നും വേണ്ടി നീയുവം അബ്രഹാമിൻ ദൈവം ഇസഹാക്കിൻ ദൈവം യാക്കോബിൻ ദൈവം കൂടെയുള്ളതാം അബ്രഹാമിൻ ദൈവം ഇസഹാക്കിൻ ദൈവം യാക്കോബിൻ ദൈവം എന്നും കൂടെയുള്ളതാ സിയോൻ യാത്രയതിൽ മനമേ ഭയമൊന്നും വേണ്ടിയും സിയോൻ യാത്രയതിൽ മനമേ ഭയമൊന്നും വേണ്ടിയും ലോകത്തിൽ സൃഷ്ടിയിൽ ഞാൻ ഒരു പോഷനായി തോന്നിയാലോ ദൈവത്തിൽ സൃഷ്ടിയിൽ ഞാൻ എന്ന് ശ്രേഷ്ഠനായി മാറിയിടുന്നു ലോകത്തിൽ സൃഷ്ടിയിൽ ഞാൻ ഒരു പോഷനായി തോന്നിയാലോ ദൈവത്തിൽ സൃഷ്ടിയിൽ ഞാൻ എന്ന് ശ്രേഷ്ഠനായി മാറിയിടുന്നു അബ്രഹാമിൻ ദൈവം ഇസഹാക്കിൻ ദൈവം യാക്കോബിൻ ദൈവം എന്നും കൂടെയുള്ളതാം അബ്രഹാമിൻ ദൈവം ഇസഹാക്കിൻ ദൈവം യാക്കോബിൻ ദൈവം എന്നും കൂടെയുള്ളതാം
സിയോൻ യാത്രയതിൽ തന്നവ എന്ന് സേവമായി പാലിക്കുന്നു. ഒന്നിനെ കുറിച്ചിനിയോ എനിക്കാകുല ചിന്തയില്ല. ജീവനായി തന്നവ എന്ന് സേവമായി പാലിക്കുന്നു. അബ്രഹാമിൻ ദൈവം, ഇസഹാക്കിൻ ദൈവം, യാക്കോബിൻ ദൈവം എന്നും കൂടെയുള്ളതാൻ. അബ്രഹാമിൻ ദൈവം, ഇസഹാക്കിൻ ദൈവം, യാക്കോബിൻ ദൈവം എന്നും കൂടെയുള്ളതാൻ. സിയോൻ യാത്രയതിൽ മനമേ ഭയമൊന്നു വേണ്ടിനിയോ. സിയോൻ യാത്രയതിൽ മനമേ ഭയമൊന്നു വേണ്ടിനിയോ. മനുഷ്യരിൽ ആശ്രയമോ ഇനി വേണ്ട നിശ്ചയമാ. ദൈവത്തിനാശ്രയമോ അതിലൊന്നായി എനിക്കവയോ. മനുഷ്യരിൽ ആശ്രയമോ ഇനി വേണ്ട നിശ്ചയമാ. ദൈവത്തിനാശ്രയമോ അതിലൊന്നായി എനിക്കവയോ. അബ്രഹാമിൻ ദൈവം, ഇസഹാക്കിൻ ദൈവം, യാക്കോബിൻ ദൈവം എന്നും കൂടെയുള്ളതാം. അബ്രഹാമിൻ ദൈവം, ഇസഹാക്കിൻ ദൈവം, യാക്കോബിൻ ദൈവം എന്നും കൂടെയുള്ള വിശാരദ ജൂടവരം ദൈവഗലക്തി അഭിഷേകത്തോടെ വല്ലമയോടെ மாதம் முதலாவது பரிசு தாராதனை வரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே. இந்த பயங்கரங்கள் நிறைந்த இந்த நாட்களில் மேன்மையா எங்களை நடத்துவீர் என்று இந்த வருஷத்தின் முதலாவது நாளில் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது போல எங்கள் ஆண்டவர் இன்று வரைக்கும் மேன்மையாய் நடத்தி வருகிற உங்கள் மகத்துவம் உள்ள கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் வலப்பக்கம் 1000 பேரும் உன் இடப்பக்கம் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்ன தேவ வார்த்தையின்படியாய் எங்களை கண்ணின் மணி போல காத்தருளினீர். இன்னமும் காத்தருளவே எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். என் பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த காலவில் ஆராதனைக்கு வந்திருக்கிற என் அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என் அன்பு பிள்ளைகளோடு கூடரும். உங்க கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ இரக்கம் அவர்கள் எல்லார் மேலும் இறங்கி வருவதாக. விடுதலைகள் உண்டாகட்டும். அவருடைய வியாதிகளை குணமாக்கும். அவருடைய கவலைகளை மாற்றும். அவருடைய பிரச்சனைகள் தீரட்டும். அவருடைய வேதனைகள் மாறட்டும். அவருடைய கண்ணீரை துடையும். கலக்கங்களை மாற்றும். பயம் அவர்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். எல்லா பயத்துக்கும் உரியவர் கூட இருக்கிறீரே. உமக்கு நன்றியப்பா. ஆசீர்வதிங்க. தொடர்ந்தும் கூட இருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. இந்த டிசம்பர் மாதம் முதலாவது பரிசுத்த ஆராதனையில் வாக்குத்தத்தத்துக்காக நான் ஆண்டவரிடத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம் ரோமர் 2 அதிகாரம் 7 வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஒரு அழிலே சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், இன்னும் சத்தம் ஒரு அழிலே சொல்லுங்க. நற்கிரியைகளை செய்ய சோர்ந்து போகக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நித்திய ஜீவனை நான் உனக்கு கொடுப்பேன். இதுதான் இந்த டிசம்பர் மாதத்துடைய வாக்கு தத்தம். பாருங்க மக்களை, நான் ஆண்டவரிடத்தில் இதை குறித்து விசாரிக்கும் பொழுது, நான் செபித்து வேதத்தை தியானிக்கும் பொழுது பரிசுத்தாவியார் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல விளக்கம், நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் விட நாம் விரும்புகிற வீடு, நிலங்கள், காரு, வாழ்க்கையில் வசதிகள், படிப்பு, பட்டம், பதவி, இவைகள் எல்லாவற்றையும் விட நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுவது
விலை உயர்ந்தது, அது விலை மதிக்க முடியாதது. ஆண்டவர் சொன்னார், மனிதன் உலகம் அனைத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் அவனுடைய ஆத்மா அவனுக்கு நஷ்டப்பட்டால் அவனுக்கு என்ன லாபம்? அப்போ நித்திய ஜீவன், மரணமில்லாத வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத தேசம், பொல்லாதவர்கள் இல்லாத உலகம், இதுதான் நாம் வாழப்போகிற மறுமையின் ராஜ்யம். அதை நாம் உயிரோடு இருக்கும் பொழுது, உயிரோடு இருக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்மை நேசிக்கிற, தம்மை ஆராதிக்கிற தம்முடைய சொந்த மக்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நித்திய ஜீவன் அளிப்பேன், ஆனால் நீ ஒன்று செய், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய். அல்லேலூயா. நீ சோர்ந்து போகாமல் மரணம் வரைக்கும், முடிவு வரைக்கும் நீ நற்கிரியைகளை செய்ய பழகி கொண்டிரு. நற்கிரியைகளை செய்வதற்கு எதிராக உனக்கு சோதனைகள் வரும். நற்கிரியைகள் செய்வதற்கு எதிராக உனக்கு பிரச்சனைகள் வரும், பிரதிகூலங்கள் வரும், எதிர்ப்புகள் உருவாகும். ஆனாலும் நீ நற்கிரியைகளை செய்வதிலே நீ சோர்ந்து போகக்கூடாது. கடைசி வரைக்கும் நீ செய்து கொண்டே இருக்கணும். அது நிமித்தம் வருகிற துன்பங்களையும், அது நிமித்தம் வருகிற உபத்திரவங்களையும், அது நிமித்தம் வருகிற பிரச்சனைகளையும் நீ சமாளிக்க வேண்டும், அல்லது நீ அதை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. தீத்து நிருபத்திலே அப்போஸ்தலாயிருக்கிற பவுல் ஐந்து இடங்களில் நற்கிரியைகளை குறித்து சொல்லுகிறார். தன்னுடைய உத்தம மகனாயிருக்கிற தீத்துவுக்கு அவர் எழுதும் பொழுது, மகனே தீத்துவே, நீ உன்னுடைய சபைக்கு, நீ உன்னுடைய ஜனங்களுக்கு நற்கிரியைகள் செய்ய நீ பழக்கணும், நீ சொல்லிக் கொடுக்கணும், அவர்களதை கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நீ பகுத்து போதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் தீத்துவுக்கு நிருபம் எழுதுகிறார். அந்த நிருபத்தில் மூன்று அதிகாரங்கள், அந்த மூன்று அதிகாரங்களிலும் ஐந்து இடத்தில் நற்கிரிகள் செய்ய வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கிறார். ஆறு வசனங்களில் தன்னுடைய ஜனத்திற்கு உபதேசிக்கும்படி, நல்ல கவனிங்க, உபதேசிக்கும்படி நற்கிரிகள் என்ன, அந்த நற்கிரிகளில் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை அவர்களுக்கு எழுதி கொண்டு ஏழாவது வசனத்தை அவர் எழுதுகிறார். நீயே எல்லாவற்றிலும் ரோல் மாடலாயிரு. குறிப்பிட்ட எல்லா நற்கிரிகளையும் செய்யும்படி நீயே மற்றவர்களுக்கு மாதிரியாயிரு என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அந்த முதல் ஆறு வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன இந்த நற்கிரியை நாம் நினைக்கிறோம், ஏழைகளுக்கு உதவி செய்வது நற்கிரியை, வீடில்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்ப நற்கிரியை, குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்துவ நற்கிரியை, தான தர்மங்கள் பண்ணுவது நற்கிரியை, உண்மையிலே அதுவும் ஒரு நற்கிரியைகள் தான். அதையும் முடிந்தவர்கள், திராணி உள்ளவர்கள், செய்யக்கூடியவர்களுக்கு செய்ய வேண்டிய நற்கிரியைகள் தான். கர்த்தரை ஆராதிக்கிற அவருடைய மக்களாயிருக்கிற நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு நன்றாய் போதிக்கிறது. ஏழைகளை விசாரிக்க வேண்டும், தான தர்மங்களை கொடுக்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், வியாதிஸ்தர்களை போய் பார்க்க வேண்டும்,
வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும். காவலிலும் வியாதியிலும் இருக்கிறவர்களை நாம் விசாரிக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும். உணவில்லாதவர்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நற்கிரியைகளாக நாம் செய்ய வேண்டும் என்றும் வேதம் நமக்கு போதிக்கிறது. பரிசுத்தவான்களுடைய குறைவுகளில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மிஷனரிகளை தாங்க வேண்டும். ஏழை ஊழியர்களை அவர்கள் வேண்டியவைகளை கொடுக்க வேண்டும். பட்டினியா இருக்கிறவர்களை பசியறிந்து உதவி செய்வதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஆனால் அதை எல்லாவற்றையும் விட இந்த நிரூபங்களில் தொடர்ந்துள்ள நிரூபங்களில் எழுதப்பட்டிருக்கிற தீத்துவில் மாத்திரமல்ல மற்ற நிரூபங்களிலும் பரிசுத்தாவியானவர் அப்போஸ்தலர்களை கொண்டு எழுதியிருக்கிற அந்த வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதை எல்லாவற்றையும் விட மேலான ஒரு நற்கிரியை இருக்கிறது. அதுதான் நம்முடைய சுபாவங்களாயிருக்கிற நற்கிரியைகள். அதுதான் தீத்துவில் இருக்கிற மூன்று நிருபங்களில் மூன்று அதிகாரங்களிலும் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. சுபாவங்களாயிருக்கிற நற்கிரியைகள். இதுல சோர்வு வரக்கூடும். நல்லா கவனிச்சுக்கணும். இதற்கு எதிராய் சோர்வு வரும். அந்த சுபாவங்களுக்கு எதிராய் சோர்வுகள் வரும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சோர்வடையாமல் முடிவு வரைக்கும் அந்த நற்கிரியைகள் என்ன செய்யணுமா? செய்து கொண்டே இருக்க வேண்டுமா? இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம், நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. முதிர் வயது உள்ளவர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் எதற்கு? நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டுமா? நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஜாக்கிரதை, ஹலோ, அதான் எச்சரிப்பு. நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டுமா? நல்லொழுக்கம் உடையவர்களாயிருக்க வேண்டும். சபை விசுவாச மக்கள் எப்படிப்பட்டவர்களாயிருக்க வேண்டுமா? நல்லொழுக்கம், நடக்கையில் விகற்பம் இல்லாதவர்களாய், பேச்சிலே குற்றம் பிடிக்கப்படாதவர்களாய், பழக்க வழக்கங்களில் உண்மையுள்ளவர்களாய், சுபாவங்களில் அன்புள்ளவர்களாய், யாரும் குற்றம் சாட்டக்கூடாத நல்லொழுக்கம் உடையவர்களாய், கெட்ட வார்த்தை பேசாமல், பீடி சிகரெட் புகைக்காமல், மதுபானம் பண்ணாமல், யாரையும் அடிக்காமல், இழிவான ஆதாயத்தை தேடாமல், யாரையும் ஏமாற்றாமல், யாரையும் சதிக்காமல், யாரையும் துரோகிக்காமல், யாருக்கும் விரோதமாய் பேசாமல் நல்லொழுக்கம் உடையவர்களாய். நல்லொழுக்கம் ஒரு நற்கிரியை. வேதம் சொல்லுகிறது பரிசுத்தாவியான உங்கள் மேல் வருவார், அதுக்கப்புறம் நீங்க எப்படி இருக்கணும்? யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் முழுவதும் எப்படி இருக்கணும்? சாட்சியாயிருப்பீர்கள். நாம் கிறிஸ்துவின் சாட்சிகள், சாட்சியாயிருக்க வேண்டும். கவனிச்சுங்க, தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனால் அதை நாம் அடைவதற்கு நற்கிரியைகளில் சோர்ந்து போகாதவர்களாய், நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நல்லா கவனிச்சுக்க மக்களே, நல்லொழுக்கம் உடையவர்களாய் இருக்கணும். ஒரு வாலிபனை பார்க்கும் போது இவன் ஒரு பரிசுத்த தேவனுடைய பிள்ளை என்பதை மற்றவர்கள் சொல்லணும். ஆமென். ஒரு சகோதரியை பார்க்கும் பொழுது ஒரு கர்த்தருடைய பிள்ளை. மரம் எதனால் அறியப்படுமா? அதன் கனியினால் அறியப்படும். மரம் நல்லது, மரம் நல்லதென்றால் அதன் கனி எப்படி இருக்கும்? நல்லதா இருக்கும்.
மரம் கெட்டதென்றால் கனி எப்படி இருக்கும்? கெட்டதா இருக்கும். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். ஒரு தேவனுடைய பிள்ளையை அவனுடைய நல்லொழுக்கம் காட்டி கொடுக்கும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை எந்த இடத்துல வாழ்ந்தாலும் சரி, ஒரு கிராமத்தில் ஆகட்டும், ஒரு பட்டணத்தில் ஆகட்டும், உலகத்தின் எந்த பகுதியில் அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்களுடைய நல்லொழுக்கம் அவர்களுக்கு அவர்களை காட்டி கொடுக்கும். இது கர்த்தருடைய பிள்ளை. அவன் பெந்தேகொஸ்தேக்காரன், அவன் தேவனை ஆராதிக்கிறவன், அல்லது அவன் கிறிஸ்தவன் என்று நம்முடைய ஒழுக்கமான நடக்கை, நம்முடைய ஒழுக்கமான வாழ்க்கை, நம்முடைய ஒழுக்கமான பேச்சு, நம்முடைய ஒழுக்கமான குடும்ப வாழ்க்கை, நம்முடைய ஒழுக்கமான காலேஜ் வாழ்க்கை, நம்முடைய ஒழுக்கமான கம்பெனி வாழ்க்கை, நம்முடைய ஒழுக்கம் உள்ள வெளிநாட்டு வாழ்க்கை, நம்ம என்ன செய்யும்? நல்லொழுக்கமுடையவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை நிலைநிறுத்தி காண்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாக்கோபு 3:13, அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அதுல சொல்லுவாங்க, என்ன பற்றி யாருக்கும் அறிய வேண்டிய அவசியம் இல்ல, நான் யாருக்கும் என்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல, நானாக இருந்துட்டு போறேன், என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களை ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியையை நல்ல நடக்கையினாலே காண்பித்து கொடுக்கணும். சசிகுமார் பாஸ்டர் தன்னுடைய நடக்கையினாலே பரிசுத்தமான என்று என்ன செய்யணும்? காண்பித்து கொடுக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை, அவன் தேவனுடைய பிள்ளை என்று எல்லாரும் சொல்லும்படி தன்னுடைய நல்ல நடக்கையில அவன் காண்பித்து கொடுக்கணும். அதுதான் தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய நல்ல நடக்கைக்கு எதிராக உபத்திரவங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, நம்முடைய நல்ல நடக்கையை கேள்விக்குறியாக்குவ பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் நமக்கு எதிராக வரும் பொழுது நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆனாலும் நம்முடைய நடக்கையில் எப்படி இருக்கணும்? ஒழுக்கமுடையவர்களாக இருக்கணும். இரண்டாவதாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி. ஒன்றாவது நல்லொழுக்கம். 29 சுபாவ கிரியைகள். இந்த தீத்து நிருபத்தில் அப்போஸ்தலாய் இருக்கிற பவுல் மூலமாய் கர்த்தராயிருக்கிற ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். 29 சுபாவ கிரியைகள், அதுல ஒன்றுதான் நல்லொழுக்கம், இரண்டாவது தெளிந்த புத்தி. அது என்ன தெளிந்த புத்தி? தெளிந்த புத்திக்கு முன்பாக ஒரு அந்தகார புத்தி உண்டு, ஒரு இருட்டான புத்தி, இருளின் ஆவி, இருளின் புத்தி. அப்போ இளைய குமாரனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவன் புத்தி தெளிந்த போது தன் தகப்பன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று அவன் என்ன செஞ்சான்? எண்ணம் கொண்டான். எப்ப எண்ணம் கொண்ட? புத்தி தெளிந்த போது. அப்ப புத்தி அந்தகாரப்பட்ட போது அவனுக்குள்ள என்ன இருந்தது? புத்தி அந்தகாரப்பட்ட போது அவனுக்குள்ள இருந்த சுபாவ கிரியைகளை நம்ம கவனிச்சுக்கணும். அப்பதான் தகப்பனுடைய ஆஸ்தியில் பாதியை கேட்டான். தகப்பன் அதை கொடுத்த உடனே வீட்டை விட்டு வெளியேறினான், தூர தேசத்துக்கு பயணமானான். கையில் இருந்த பணங்களை எல்லாம் துன்மார்க்க வாலிபர்களோட சேர்ந்து செலவழிக்க ஆரம்பித்தான். வேசிகளிடத்தில் போனான், ஆடம்பரமாய் வாழ்ந்தான், வீணாய் பணங்களை செலவழித்து எல்லா ஆஸ்தியையும் இழந்தான். நண்பர்களோட ஊர் சுற்றி சகலவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் எல்லாம் நிர்மூலமான பொழுது அவனுடைய புத்தி என்ன செய்கிறது? தெளிந்தது. எல்லாம் நிர்மூலமான புத்தி தெளியல, கடைசியில பண்டிகளுக்கு வைக்கிற தவிட கூட தின்றதுக்கு கிடைக்காம இருக்கும் தான் என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? புத்தி தெளிந்துச்சு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
கையில பணம் இருந்தப்போ என்ன வேணாலும் செய்யலான்னு என்ன இருந்துச்சு, இப்ப கையில பணம் இல்ல, பன்னிகளுக்கு கொடுக்கிற தவிடுதான் அந்த தேசத்துல அவனுக்கு கிடைச்சது. என்ன வேலை கிடைச்சது? என்ன வேலை? பன்னி மேய்க்கிற வேலை. அதுக்கப்புறம் புத்தி தெளிஞ்சிச்சு. புத்தி தெளிஞ்சப்போ இப்படி சிந்திக்கிறான், என் தகப்பன் வீட்டு அநேக வேலைக்காரர்களுக்கு சம்பிரமமாய் உணவு இருக்கிறது. ஏன் இது கொஞ்சம் முன்னாடி சிந்திக்க கூடாதா? ஏன் ஒப்பனுக்கு ஆஸ்தி அளிக்கணும்னு சொல்லி உனக்கு ஆசை வந்துச்சு? அப்பாட்ட பணம் இருந்தா ஓம் பணம் தானே, உங்க அம்மாட்ட பணம் இருந்தா ஓம் பணம் தானே, நீ ஏன் அதை வாங்கி கொண்டு அழிக்கிற? ஹல்லேலூயா, ஆமென். 1000 ரூபாய்க்கு செலவு இருந்தா 5000 ரூபாய் கேட்பான், 350 ரூபாய் பீஸ் கட்டணும்னா 3500 ரூபாய் கேட்பான், ஆமென். 50 ரூபாய் செலவு இருந்தா 500 ரூபாய் கேட்பான். இது புத்தியில் அந்தகாரம். ஒழுக்கம் உள்ள பிள்ளை, தேவனுக்கு பயந்த பிள்ளை தாயிடத்துல போய் சொல்ல மாட்டான், தகப்பனிடத்துல போய் சொல்ல மாட்டான், சரியானதை கேட்டு வாங்குவான். அல்லேலூயா. தகப்பனுடைய பணம் அவனுடைய பணம் தானே, வீட்டுல தரித்திருப்பான், ஊர் சுத்த போக மாட்டான், கண்ட இடத்து கண்ட நண்பர்களோட கெட்ட சகவாசத்தை விரும்ப மாட்டான். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், தீத்துவுக்கு சொல்லுகிறார், நீ உன் சபை மக்களுக்கு நீ உபதேசம் பண்ணு. ஒரு புரிஞ்சுக்கட்டும். ஹல்லேலூயா. வீட்டில் தரித்திருப்பான் பிள்ளை, எங்கன்னு கேட்டா எங்கேயோ, எங்க கிடக்கிறானோ, காலையில 7 மணிக்கு பைக் எடுத்து போனது, எங்க இருக்கானோ தெரியாது, வீட்டில் கால் தரிப்பதில்லை. ஆமென். இது புத்தி அந்தகாரப்படும், அந்தகாரப்படும் பொழுதுதான் இது சம்பவிக்கிறது. தகப்பனுடைய ஆஸ்தியை குறித்து எண்ணமே இருக்காது. அப்பாவிட பணம் இருக்கே, அந்த பணம் இருந்தா நமக்கு தானே நல்லது, அது ஏன் நம்ம அழிக்கணும்? அம்மாட்ட இருந்துட்டு போட்டுமே, அப்பாட்ட இருந்துட்டு போட்டுமே, அந்த எண்ணமே இல்லை. எப்படியாவது அதை வாங்கி செலவழிச்சு தீர்க்கணும். கண்டபடி பைக் வாங்கணும், கண்ட செல்லையும் வாங்கணும், கண்டபடி ஊர் சுத்தணும், கண்ட நண்பர்களை சேர்த்துக்கணும், கண்ட கண்ட ஹோட்டலுக்கு போகணும். ஆனா கையில பணம் எல்லாம் தீர்ந்த பிற்பாடு பண்ணிக்கு வைக்க தவிட சாப்பிட ஆரம்பிச்சோன்னு என்ன வந்துச்சு? புத்தி தெளிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. எல்லாருடைய புத்தியும் தெளிஞ்சா நல்லா இருக்கும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசம், அன்பு, நல்லொழுக்கம், தெளிந்த புத்தி, விசுவாசம், அன்பு. விசுவாசம் உடையவர்களாயிருக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாதவன் தேவனிடத்தில் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம் என்று என்னவே வேண்டாம். தேவனிடத்தில் சேருகிறவன் தேவன் உண்டு என்றும், அவரிடத்தில் கேட்கிறவனுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். நீ நம்பு மகளே, நம்பு. நீ விரும்பின காரியம் தேவன் கொடுப்பார். நன்மைகளை தரத்தான் வாக்கு கொடுத்திருக்கிறார். வாழாக்காமல் தலையாக்க வேண்டாம் சொல்லி இருக்கிறார், கீழாகாமல் மேலாவா என்று தான் சொல்லி இருக்கிறார். நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்றுதான் நமக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அமைப்பு சொல்லுங்களேன். அப்புறம் ஏன் இவைகளெல்லாம் நமக்கு இல்லாம போச்சு? ஏன் நம்ம கடன்காரர்களாகவே வாழ்றோம்? ஏன் இன்னும் தலையாகாம வாழா இருக்கிறோம்? ஏன் இன்னும் மேலாகாம கீழாகவே இருக்கிறோம்? நம்மளுடைய பலருடைய அனுபவம் இப்படித்தானே இருக்கு. தலை எங்க வரும்? கழுத்துக்கு மேல வந்துரும்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது வரும் மக்களை சந்தேகமே இல்லை. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும்? சம்பூரணமா இருக்கும். கொடுத்துதான் நம்ம இந்த உலகத்தை விட்டு போவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
பத்து பேருக்கு கொடுத்த பிறகுதான் இந்த உலகத்தை விட்டு போவோம் நம்ம. ஆமென். குடும்பத்துல நாலு பேரு நம்மை பார்த்து சொல்லணும், அவ இப்ப வளர்ந்துட்டா. என்ன சொல்லணும்? அவ இப்போ வளர்ந்துட்டா. கார்ல போனாலும் என்ன செய்யல, கண்ணு காணல, கிளாஸ உயர்த்தி போட்டு கொண்டு போனா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கார்ல போனாலும் இப்ப அவளுக்கு என்ன செய்யாது, கண்ணு காணும். மக்க பெரிய பணக்காராச்சனும். ஹல்லேலூயா. மக்க என்னாச்சனும், பெரிய பணக்காராச்சனும். பையன் ஒருத்தர் அமெரிக்கால இருக்கிறான், பையன் இளைய பையன் எங்க இருக்கிறான், கனடாவில் இருக்கிறான். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறான், கனடாவில் இருக்கிறான். உண்மையில நம்ம அப்படி ஒண்ணும் மனசுல கூட நினைச்சிருக்க மாட்டோம், அந்த ஆளை பார்த்திருக்கவே மாட்டோம். ஏதோ ஒரு சிந்தனையில பல பிரச்சனையில கிளாஸ உயர்த்தி போட்டு உள்ள சண்டை போட்டு கூட நம்ம வண்டி ஓட்டிட்டு இருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இத பாக்குறவங்களுக்கு எப்படி தோணும், கிளாஸ் உயர்ந்துட்டு கிடக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ அதுக்கு விசுவாசிக்கணும் ஆண்டவரே. ஆமென். நீ அதற்கு தேவனை நம்பணும். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை மரித்தவரிடத்தில் சிலர் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உயிரோடு இருக்கிறவரை எங்கே தேடுறாங்க? மரித்தவரிடத்தில் தேடுறாங்க. என் மீட்பரோ ஒரு நாளும் சாகாதவராய் மரித்து உயிர்த்தெழுந்தவராய் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். யோபுவை ரெண்டு மடங்கை ஆசீர்வதித்த தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதோட சுபாவம் விசுவாசத்தில் உள்ளதா இருக்கணும். நீ அதுல சோர்ந்து போக கூடாது. விசுவாசத்துல உனக்கு சோர்வு வரக்கூடாது. கேட்கிறது நடக்கலன்னா உடனே சோர்வு வந்துருதே. ஜெபிக்கிற காரியம் உடனே நடக்கணும், இல்லைன்னா உடனே சோர்வு வந்துருது. ஆமென். ஹல்லேலூயா. வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே முடிக்கணும், அது இல்லைன்னா சோர்வு வந்துருது. பிள்ளை ஆளான உடனே என்ன நடக்கணும், திருமணம் நடக்கணும். ஒரு வருஷம் ஆறு மாசம் தள்ளி போனா என்ன செய்யக்கூடும், என்ன வந்துருது, உடனே சோர்வு வந்துருது. பொறுமை இல்லையா, கொஞ்சம் காத்திருக்க கூடாதா? விசுவாசம் பலவீனப்படக்கூடாது, விசுவாசம் பலப்பட்டு கொண்டே போக வேண்டும். அது ஆண்டவர் சொல்ல, சோர்ந்து போகாம நீ நற்கிரிகளை செய். நீ நற்கிரிகளை செய்வதற்கு சோர்வு உனக்கு உண்டாக கூடாது. அன்பாயிருக்கிற கிரி அன்பு, அன்பு அன்புல நீ என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. ஒருவேளை உங்களுடைய அன்பை மற்றவங்க புரிஞ்சுக்காம இருக்கலாம், உன்னுடைய பாசத்தை மற்றவங்க தெரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனாலும் நீ எப்படி இருக்கணும், அன்புல என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. மக்களே, குடும்பத்துல குடும்ப பராமரிப்புல உன் வீட்டுக்குள்ள அந்த அன்பு வெளிப்படணும். உன் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அந்த அன்பு வெளிப்படணும். நீ சோர்வடைந்துட கூடாது. யாராவது வீட்டுக்குள்ள திட்டுனாங்கன்னா நீ உன்ன சோர்ந்துடாத. ஆமென். ஹல்லேலூயா. யாராவது கண்டும் காணாமலும் போனா நீ சோர்ந்து போயிடாதீங்க. யாராவது நம்முடைய அன்புக்கு எதிராக கிரிகளை செய்தாங்கன்னா சோர்ந்து போயிடாதீங்க. பிளீஸ். ஹல்லேலூயா. ஒரு ஆள் பார்க்காம போனாலும் நீ கூப்பிட்டு பேச வேண்டியதானே. நமக்கு தேவன் அன்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் அன்பானவர் இல்லையா? அதனால நீ அன்பை தான் நீ விரும்பணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அன்புக்கு விரோதமாய் என்ன காரியங்கள் வந்தாலும் நீ அன்புல சோர்ந்து போக கூடாது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு கோபம் இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு சாந்தம் உள்ளது, அன்பு பொறுமை உள்ளது. ஹல்லேலூயா. அன்புக்கு எத்தனையோ சுபாவங்கள் இருக்கிறது, அன்புக்கு எத்தனையோ முகங்கள் இருக்கிறது. அந்த எல்லா முகங்களையும் நீ காண்பித்து கொடுக்கணும். ராமே சொல்லுங்களேன், அந்த உடைய எல்லா முகங்களும் சுபாவ கிரிகளை வெளிப்படணும். தாழ்மையா, தாழ்மை உனக்குள்ள வெளிப்படணும். கீழ்ப்படிதல் உனக்குள்ள வெளிப்படணும். கோபம் இல்லாத சாந்த குணம் உனக்குள்ள வெளிப்படணும். அந்த அன்பின் முகத்தை நீ என்ன செய்யணும், உடைய சுபாவ கிரிகளில் நீ காட்டி கொடுக்கணும். ஒரு கன்னத்தை அறிஞ்சா அறிஞ்சான்னு என்ன செய்யணுமா, மறுகன்னத்தை
கட்டிக்கொடுக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்க, ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை அமைச்சு. அதனால தான் மிஷினரிங்க அடிபடுறாங்க, ஊழியர்கள் அடிக்கப்படுற அடிபடுறாங்க. அதனால தான் அல்ல, ஊழியர்களுக்கு அடிக்க திரும்ப கையில்லாததுனால இல்ல. ஹல்லேலூயா. ஏன் தேவ பிள்ளைகளோட கையெல்லாம் நம்ம அங்க பறிக்க போச்சா? இல்ல இல்ல, கையெல்லாம் நல்லா தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நல்ல இரும்பான நல்ல உருக்கான கை தான். எல்லாம் தெரியும், கலரியும் தெரியும், கராட்டையும் தெரியும், அவங்களுக்கு வர்மம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா ஏன் திருப்பி அடிக்காம ஏன் ஒப்பு கொடுக்கிறாங்கன்னா, ஆண்டவரா இருக்கு இயேசு அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், நீ ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை என்ன செய், காட்டி கொடு. நான் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போல என்னை ஒப்பு கொடுத்தேன் இல்லையா, நீ என் பிள்ளை அல்லவா, நீ திருப்பி என்ன செய்யக்கூடாது, அடிக்க கூடாது. அதனாலதான் நம்ம அடிபட்டு கொண்டே இருக்கிறோம், அதனாலதான் நம்ம இன்னும் செத்து கொண்டே இருக்கிறோம், அதனாலதான் கைய கால இழந்து கொண்டே இருக்கிறோம், அதனாலதான் நம்ம மண்டையை அடிச்சு உடைக்கிறாங்க. பரவாயில்லங்க, இதெல்லாம் சகித்து எல்லாம் அனுபவித்து எல்லாவற்றிலும் சோர்வில்லாமல் செய்யும் பொழுது தேவனாயிருக்கிற கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ சோர்ந்து போகாமல் இதை நீ செய்வாயானா உனக்கு நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன். நீ சோர்ந்து போகாமல் அன்பின் கிரியைகளிலே நீ உண்மை உள்ளவனா இருக்கணும், நீ உறுதியா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து பாருங்க, பொறுமையை குறித்து சொல்லி இருக்கிறார். பொறுமை, பரிசுத்தம், அவதூறு பண்ணாமை, மதுபானத்துக்கு அடிமையாகாமை, உறவுகளின் மேல் வைக்கப்படுகிற அன்பு, கற்புள்ள வாழ்க்கை, கற்புள்ள வாழ்க்கை. இரண்டாவது அஞ்சாம் வசனத்தை வாசிங்க, கற்புள்ளவர்களாய் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கற்புள்ளவர்களாய், கற்புள்ள கன்னிகையாய், உலக சிநேகத்தை விட்டவர்களாய், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வையாதவர்களாய். வேதம் என்ன சொல்லுகிறது? விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை அறியீர்களா? இன்னும் ஒரு இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ உங்களை புத்தியுள்ள கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன், ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று வேதம் சொல். அப்படியானால் நாம் கற்புள்ள கன்னிகைகள், உலகத்தை நோக்கி பார்த்து விபச்சாரம் பண்ணுவதற்காக அல்ல. ராமே சொல்லுங்களேன், ஆண்டவர் விபச்சாரத்தை உலக சிநேகத்தோடு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார். உலக சிநேகத்தோட ஒரு தேவனுடைய பிள்ளை மாம்சத்தின் நம்பிக்கை வச்சு அவன் உலகத்தை நேசிக்க போறான்னா, ஆண்டவரை விட்டுக்கொண்டு தன்னை ரட்சித்த, தன்னை மீட்டுக்கொண்ட, தனக்காய் விலைக்கிரயமா ரத்தத்தை கொடுத்த ஆண்டவரை விட்டுக்கொண்ட உலகத்தை நேசிக்க போறான்னா, மறுபடியும் உலகத்துக்கு போறான்னா, மறுபடியும் பாவம் செய்ய போறான்னா, மறுபடியும் சூதாட போறான்னா, மறுபடியும் தண்ணி அடிக்க போறான்னா, அவனைத்தான் வேதம் சொல்லுகிறது, விபச்சாரனே, விபச்சாரியே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை நீ அறிய மாட்டாயா? அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? கற்புள்ளவர்களா இருக்கணும், ஆண்டவரை தான் நேசிக்கணும், ஆண்டவரோடு தான் வாழணும், வேறு உறவு வைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன், சோர்ந்து போக கூடாது இந்த காரியங்களிலே. ஆமென். அடுத்து பாருங்க, வீட்டுல தரித்திருக்கணும், நல்லவர்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நல்லவர்களா இருக்கணும். அதே அஞ்சாம் வசனத்துல இருக்குது, நல்லவர்களா இருக்கணும். அடுத்து கீழ்ப்படிதல் உள்ளவனா இருக்கணும். அடுத்து ஒருவனை தூஷிக்க கூடாது, ஒருவனை என்ன செய்யக்கூடாது, தூஷிக்க கூடாது. மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிங்க, ஒருவனையும் தூஷியாமல் போதும், இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லக்கூடாது, பார்த்தது போல சொல்லி தூஷிக்க கூடாது, அவதூறு பண்ண கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும். அதாவது நமக்கு எதிராக தூஷணம் வந்தாலும் நீ திரும்ப என்ன செய்யாத, பதில் செய்யாதேன்னு அர்த்தம். சொல்ல முடியுமா? நமக்கு எதிராக இப்படிப்பட்ட காரியங்கள் வரும். சில நாட்களுக்கு முன்பாக நாங்கள் ஊழிய காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபர், வெளிநாடு இங்கிலாந்தில் உள்ள ஒரு தேவ மனுஷனை குறித்து ஒரு சகோதரன் சொன்னான், அவருக்கு 800 கப்பல்கள் இருக்கிறது. எத்தனை கப்பல், எத்தனை கப்பல், 800 கப்பல்.
நாங்க நம்பினோம் இருக்கலாம். ஆனால் மூன்று நாட்களுக்கு முன்பாக ஆரம்ப நாட்களில் அந்த குறிப்பிட்ட மிஷினரியோட ஊழியம் செய்து போன மாதத்தில் அவருடைய பர்த்டேக்கு பிறந்த நாளுக்கு இந்த குடும்பம் அவரோடு கூட இருந்து சாப்பிட்ட அந்த நபரிடத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு இருந்தது மூன்று கப்பல்கள். 800-க்கு 3 டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா? இருந்தது மூன்று கப்பல். அதுவும் ஒரு கப்பல் ஸ்வீடன் பகுதியில் நீரோட்டத்தில் முழுகி போச்சு, ஒரு கப்பல் பழசாகி சிங்கப்பூர்ல வித்துட்டாங்களாம். இப்ப இருக்கிறது ஒரு கப்பல், விசேஷ கப்பல். மூன்று கப்பல்கள் தான் அவருக்கு இருக்குது. ஆனா சொல்லப்பட்டு எத்தனை கப்பல்? 800 கப்பல்கள். இதான் மனுஷர்கள் பேசுகிற காரியம், நல்ல கவனிச்சுக்கணும். அதனால நீ ஒரு ஆள் ஒரு நம்மை குறித்தோ அல்லது வேற ஒரு ஆளை குறித்தோ ஏதாவது சொல்லும் பொழுது அதுல உண்மையை விசாரிங்க, யதார்த்தத்தை விசாரிங்க. யதார்த்தமும் உண்மையும் புரியாம எதுவும் பேசிடாதீங்க. ஆவேசப்பட்டு வார்த்தை என்ன செய்யாதீங்க, வாயிலிருந்து வெளிப்படாதபடி கவனமா பார்த்து கொள்ளுங்க. கையெடுத்து கும்பிட்டு சொல்றேன், ஊழியக்காரர்களை குறித்தோ விசுவாசிகளை குறித்தோ மிஷினரிகளை குறித்தோ தேவ மனுஷர்களை குறித்தோ அல்லது வேற பரிசுத்தவன்களை குறித்தோ யாராகலும் ஏதாகலும் சொல்லும் பொழுது உள்ளபடி நம்பாதீர்கள். எதையும் தூஷணமாய் பேசாதிருங்கள். இந்த தூஷித்தலை குறித்து நீங்க வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பாப்பீங்கன்னா பயங்கரமான நியாய தீர்ப்புகளுக்கு நாம் ஏதுவாக வேண்டி வரும். ஆகையினால் ஜாக்கிரதையா இருக்கணும். இது தேவனுக்கு பிடிக்காது. யாரையும் தூஷிக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரிடத்திலும் சண்டைக்கு போகக்கூடாது, அவதூறு பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரியங்களிலே நீ எல்லாவற்றையும் சகிக்க வேண்டி வரும், எல்லாவற்றையும் சாந்தமாய் நீ அனுபவிக்க வேண்டி வரும், எல்லா காரியங்களிலும் நீ பொறுமையா இருக்க வேண்டி வரும். நீ உன்னைத்தானே வருத்தி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னையே நீ வருத்தி கொண்டு முழுவதுமாய் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்து கொண்டு நீ கடைசி வரைக்கும் நீ என்ன செய்யணும், இப்படிப்பட்ட சுபாவ கிரியைகளில் நீ ஜாக்கிரதையோட கை கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். அது என்னை கை விடாதே, நடத்திடுந்து அந்தியத்தோளம் சிறகடியில் அவன் காத்திடும் தரையில், அந்தியத்தோளம் சிறகடியில் அவன் காத்திடும் தரையில், ஆபத்திலும் ரோகத்திலும் அவனிக்கபயம், ஆபத்திலும் ரோகத்திலும் அவனிக்கபயம். சது என்னை கைவிடாதே, நாதனும் நடத்திடுந்து சது என்னை கைவிடாதே, நாதனும் நடத்திடுந்து நீர் தாழ்வரைய கரையோதவேளகள், கண்ணு நீர் தாழ்வரைய கரையோதவேளகள், கைவிடல் கர்த்தரந்தே கண்ணு நீரெல்லாம் துடைக்கும், கைவிடல் நீரெல்லாம் துடைக்கும். சாது என்னை கைவிடாதே, நாதரென்னும் நடத்திடுந்து. நல்லாண்டவரே என் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, அவர்களோடு கூட இருங்க, கிருபை சூண்டு கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவன் அல்ல பிதாவே, மெனாத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்ரி, எனாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் ஆண்டவருடைய வருகை பிறந்து உண்டாயிருப்பதாக. ஆமென்.